தற்போது மழை காலங்களாக இருப்பதாலும் மைக்ரேட்டரி பேர்ட்ஸ் நமது நாட்டில் சரணாலயங்கள் மற்றும் முக்கியமான நீர்நிலைகள் உள்ள பகுதிகளை தேடி வந்து கொண்டிருக்கின்றன இந்த வலச பறவைகள். இந்த பறவைகள் வந்து நமது நாட்டிலே பல்வேறு மாநிலங்களிலே இறந்து காணப்படுவதால் ஆக நம் நாட்டிலே பறவை காய்ச்சல் கூடுதலாக வந்துவிட்டதோ என்ற அச்சம் பல்வேறு மாநிலங்களிலே தோன்றிவிட்டது. அது மட்டுமல்ல, இந்த பறவை காய்ச்சலாகிய H5N1 என்ற வைரஸ் இந்த பறவைகள் மூலமாக நம் நாட்டிற்குள்ளே வந்தது. ஆக இந்த வைரஸ் ஆனது அதனுடைய பறவைகளுடைய எச்சத்தின் மூலமாக அதில் தொடர்பு உள்ளதனால் மனிதர்களுக்கும் வந்துவிடுமோ என்ற ஒரு பய உணர்வு மக்களிடையே, இந்த ஏவியன் இன்ஃப்ளூயன்ஸா என்று சொல்லக்கூடிய மக்களுக்கிடையே இது பரவக்கூடிய, மனிதரிலிருந்து மனிதர்களுக்கு செல்லக்கூடிய நோய் அல்ல. இரண்டாவது, இந்த நோயினுடைய தாக்கமானது கூடுதலாக பறவைகள் இறந்து இருப்பதனால் இதனுடைய அச்சம் கூடுதலாக மக்களிடையே இருக்கின்றது. இவ்வாறு அச்சப்படக்கூடியது தமிழகத்திலே இதுவரை பறவை காய்ச்சல் இல்லாத நிலையிலே இங்கும் அந்த காய்ச்சல் வந்துவிடுமோ என்று அச்சப்படுகின்றார்கள். அப்படி அச்சம் கொள்ள தேவையில்லை, பயப்பட தேவையில்லை என்பதற்கு நம்மளுடைய உணவு பழக்க வழக்கங்கள் முக்கியமாக சிறப்பாக இருக்கின்றன. கொரோனா காலத்திலே நமது தமிழகத்திலே கூடுதலாக மக்கள் பாதிப்பு அடைந்தாலும் இறப்பானது மிகவும் குறைவு. அதுவுமில்லாது நோய்வாய்ப்பட்டவர்கள் கிட்டத்தட்ட 97-98% மக்கள் நோயிலிருந்து விடுபட்டு வருவதற்கு காரணம் அவர்களுடைய உணவு பழக்க வழக்கங்கள் என்பதில் எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை. ஆகையினால் அவர்களுக்கு அந்த இம்யூனிட்டி என்று சொல்லக்கூடிய எதிர்ப்பு சக்தியானது இயற்கையாகவே கூடுதலாக உண்டு நம்ம மக்களிடையே. அதுவுமல்லாது அவர்களுக்கு வந்துட்டு அதனுடைய தாக்கம் வந்தாலும் அதிலிருந்து விடுபட்டு விடுகிறார். இதுதான் நிதர்சனம். ஆகையினால் இந்த மற்ற காய்ச்சல் வைரஸ் மூலமாக வரக்கூடிய காய்ச்சல் வருமோ என்று வீதி தமிழகத்தில் தேவையில்லை என்பது என்னுடைய முழு கருத்து.